ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, வரும் புதன்கிழமை உன் கையில் ஒன்று கிடைக்கப் போகிறது தங்கமே. அதில் கிடைத்து நீ மகிழ்ச்சி அடைவாய், ஆனந்தம் கொள்வாய் தங்கமே. பொறுமையோடு காத்திரு, மகிழ்வோடு காத்திரு அந்த நாளுக்காக. என் அன்பு செல்வமே, தன்னம்பிக்கையோடு நீ செயல்படு. நம்பிக்கை மிக்க சிலருடைய செயல்பாடே இந்த உலகில் சரித்திரமாக இருக்கிறது. உண்மைதானே? எதை நினைத்தும் எதற்கும் பயப்படக்கூடாது. என்றும் உன் சாயப்பா உன் கூடத்தான் இருக்கிறேன். இந்த உலகில் பலவீனமானவர்கள் யாரையும் மன்னிக்க மாட்டார்கள். மன்னிக்கும் தன்மை என்பது மன வலிமை உள்ளவர்களின் குணம். நீ எப்போதும் எதிலும் தோற்பதில்லை. ஒன்று வெற்றி கொள்கிறாய், அல்லையில் கற்றுக்கொள்கிறாய் என்று நினைத்துக்கொள். சரிதானே? தோல்வி என்று நினைக்கக்கூடாது தங்கமே, அதை கற்றுக்கொள்கிறாய். என் செல்லமே, உன் வாழ்வில் வரும் தடைகளை தவிர்த்து உன் வழிப்பாதையை பூக்களால் நிரப்பப் போகிறேன். உனக்கான வெற்றி எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் அதை உன் கைகளில் சேர்க்க என்னால் முடியும். அதுதான் வரும் புதன்கிழமை. வரும் புதன்கிழமை உன் கையில் ஒன்று கிடைக்கப் போகிறது தங்கமே. சற்று பொறுமையோடும் நம்பிக்கையோடும் வெகு விரைவில் நல்ல மாற்றங்களுடன் நிறைந்த மகிழ்ச்சியான வாழ்க்கையை அமைத்துத் தரப்போகிறேன். உன் கர்ம வினை முடியும் காலம் வந்துவிட்டது. தன்னம்பிக்கையோடு, பயமின்றி, மன்னிக்கும் குணத்தோடு, தைரியத்தோடு, சீரும் சிறப்புமாக வாழப் போகிறாய். நீ நன்றாக இருப்பாய் தங்கமே. ஏன் இது தெரியாமல் அதீத கவலையோடு இருக்கிறாய்? உன் மன வழிகளும் உன் ரணங்களும் எனக்கு தெரியும். உயிர் வதைத்த ரணம் ஒன்றில் சிக்கிக்கொண்டு வெளிவர முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறாய். என்னிடம் பிரார்த்தனை செய்த போதும் எந்தவித பிரச்சனையும் தீரவில்லை. இன்னும் அதிக சிக்கல்கள் தான் வந்துவிட்டது என்று அவசரப்பட்டு முடிவு எடுக்க வேண்டாம். கால்களில் தேய்த்து விட்ட முள்ளானது கடுமையான வலியை தரும். இரவு பகலாக உறங்குவதை விட ஒரே ஒரு முறை குத்திய முள்ளே கொடிய வேதனையை தரும்போது அதை எடுக்க பல முறை குத்தப்பட்ட நிலையில் வலி கூடுதலாகும் தானே? கஷ்ட நிவர்த்தி வருவதற்கு முன்னால் அதன் தொல்லையோ தாங்க முடியாத அளவு தெரியும். சாயப்பா கைவிட்டு விட்டார், இனி யார் என்னை காப்பாற்றப் போகிறார்கள் என்று நினைத்து ஒருபோதும் பயப்படக்கூடாது. விரைவில் காப்பாற்றி விடுவேன் தங்கமே. எனது சொல்படி நடந்தால், எனது அறிவுரைப்படி நடந்தால் உனது வாழ்க்கை விரைவில் சொர்க்கமாக மாறும். சொன்னதெல்லாம் விரைவில் நடக்கும். துன்பத்தின் பிடியில் இருந்து விலகி இருப்பாய். நான் உனக்கு வேதனைகளை தருவேனே தவிர என்றும் ஒருபோதும் கைவிட்டு விட மாட்டேன். எந்த அளவுக்கு தாங்குகிறாயோ அந்த அளவுக்கு உயர்வு உனக்கு காத்திருக்கிறது. ஆம் தங்கமே, வரும் புதன்கிழமை பார், அற்புதமான நாளாக இருக்கும். எல்லா துன்பங்களுக்கும் ஒரு முடிவு உண்டு. அந்த முடிவு உனக்கு சுபமாக மாற வேண்டுமென்றால் இன்றைக்கு இந்த நிலைமையை சகித்து கொண்டு இருந்து பாரேன். சீக்கிரமே உனக்கு நல்ல வழி பிறக்கும். நான் இங்கே இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன், உன்னை கண்டுகொள்ளவில்லையே சாயப்பா என்று என்னை நோக்கி நீ கதறுவதையும் நான் பதில் சொல்லாமல் இருப்பதுமாக நினைத்து தவிப்பதுமாக இருப்பதால் உன்னால் உன் கடமைகளை செய்ய முடியவில்லை, செவ்வனே செய்ய முடியவில்லை. தங்கமே, உனக்காகத்தான் நான் உலாவிக் கொண்டிருக்கிறேன். நீ அனுபவித்த துன்பங்கள் எல்லாம் முடியப் போகிறது. நீ சந்தோஷமாக இரு, துக்கத்தை எல்லாம் விட்டுவிடு. உன் வாழ்வில் நீதான் எத்தனை எத்தனை தடைகளை தாண்டிவிட்டாய், எத்தனை எத்தனை துன்பங்களை கடந்து வந்துள்ளாய், சொல்லில் அடங்காத இன்னல்களையும் இடர்களையும் கண்டு வந்துள்ளாய். அத்தனையையும் எதிர்த்து போராடிய நீ இன்று ஏன் சோர்ந்து விட்டாய்? எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு வழிகள் என மலம் தளர்ந்து விட்டாய்தானே? அடிமேல் அடியாக உள்ளது இவ்வாழ்க்கை என்று புலம்புகிறாய். உண்மைதானே? ஏன் எனக்கு மட்டும் இப்படி, மற்ற எல்லோரும் நல்லா இருக்காங்களே என்றுதானே யோசிக்கிறாய்? காய்ந்த மரம் தானே கல்லடிபடும் தங்கமே. நல்லவர்களுக்கு தானே சோதனை வரும். அப்படியென்றால் நல்லவராக இருந்தால் கல்லடிபடுமா என கேட்கிறாய். சரி, இதையும் கேள் தங்கமே. காய்ந்த மரம் பழுத்த பழங்களை சுமந்து நிற்கும். அப்போது கல்லெறிந்து பழங்களை உதிர வைப்பார்கள். கல்லடிபடும் போது வலிக்கும் தான், ஆனால் பழங்கள் கீழே உதிர்ந்தால் மரத்தின் சுமை வெகுவாக குறைந்து விடும் அல்லவா? இதுதான் இதன் தத்துவம். இன்று நல்லவனாக இருப்பதால், அதாவது காய்ந்த மரமாக இருப்பதால் உன்முன் ஜென்ம பாவங்களான பழுத்த பழங்கள் கல்லடி என்ற சோதனைகளால் உதிர்க்கப்படுகிறது தங்கமே. இன்று உனக்கு அது வலித்தாலும் பாவங்கள் தீர்க்கப்பட்டு சுகமான எதிர்காலம், நல்ல எதிர்காலம் உனக்கு மட்டுமல்ல, உன் சந்ததிக்கும் உன் தலைமருக்குமே காத்திருக்கிறது. இப்போது சொல் பார்க்கலாம், இப்போது கூறு பார்க்கலாம், என் காய்ந்த மரமே கல்லடி வலிக்கிறதா இல்லைதானே? வசந்தமான எதிர்காலத்திற்காக இன்று கொஞ்சம் வழிகளை இருக்கிறாய். ஆனால் உனக்கு ஒன்று தெரியுமா? என்று நீ சரணடைந்தாயோ அன்றே உன் வழிகளை எல்லாம் நான் சேர்ந்து சுமந்து கொண்டேதான் இருக்கிறேன் என்பதை நீ நல்லா தெரிஞ்சுக்கோ. அதனால் உன் சுமைகளை முழுவதுமாக இறக்கி வைத்துவிட்டு ஆனந்த எதிர்காலத்திற்காக பொறுமையாக காத்திரு.
ஆனந்த எதிர்காலம் உனக்கு எப்போது என்று கேட்கிறாயா? வரும் புதன்கிழமை உனக்கு தெல்ல தெளிவாக தெரிந்துவிடும். அனைத்தும் நன்மையாக மாறும். உனது வலியும் வேதனையும் விரைவில் முடிவுக்கு வரும். என்னை முழுவதுமாக சரணடைந்து விடு தங்கமே, சரணடைந்து விடு. ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ, அயராத கண்காணிப்புடன் கூடிய எனது பார்வை என்னை நேசிப்பவர்கள் மீது எப்போதும் இருக்கும் என்பதை நீ அறிவாய்தானே. உன்னையும் நான் கவனித்து கொண்டுதான் இருக்கிறேன். உன்னை சுற்றி நடக்கும் நிகழ்வுகளை பார்த்து நீ பயந்து கொண்டிருக்கிறாய். உன் கண்முன்னே நடக்கும் நிகழ்வுகளை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். உன் புலன்களுக்கே எட்டாத நிகழ்வுகளும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அதையும் நான் கண்காணித்து கொண்டுதான் இருக்கிறேன் மகளே. உன்னை சுற்றி நடக்கப் போகும் மிகப்பெரிய ஆபத்தை பார்த்து நான் சும்மா இருக்க மாட்டேன். உன் ஆழ்மனது சொல்வது கூட உண்மைதான். பிறரது சூழ்ச்சிகளும் சதிகளும் உன்னை நெருங்கி கொண்டுதான் இருக்கிறது. இதில் ஐயமே இல்லை. ஆனால் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ, உனக்கு முன்னால் சாயப்பா என்ற சக்தி நின்று கொண்டுதான் இருக்கிறேன். தூணானாலும் துரும்பானாலும் காற்றானாலும் கூட என்னை தாண்டியே உன்னை தீண்ட முடியும் தங்கமே. ஐம்பெரும் பூதங்களையே பக்குவப்படுத்தி உன்னுடன் அனுப்புவன் நான். மனிதர்களின் பின்னப்படும் ஆபத்தினை நான் அனுமதிப்பேனா? எனவே மனதை போட்டு குழப்பிக்கொள்ளாதே. உனக்கு வரும் ஆபத்தை நீ உணரும் முன்னே அழித்து ஒழித்து விடுவேன். உன் பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் ஒன்றுமில்லாமல் ஆக்கி விடுவேன். நான் இருக்கும்போது என் பிள்ளைக்கு எந்த ஆபத்தையும் நெருங்க விட மாட்டேன். நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். நம்பிக்கை பொறுமையோடு இருக்க வேண்டும். கண்டிப்பாக நம்பிக்கை பொறுமையோடு இருக்க வேண்டும். எல்லோருக்கும் வாழ்வில் வெற்றி தேல்விகள் உண்டு. அது எப்படி அவர்கள் மன வலிமையுடன் கையாளுகிறார்கள் என்பதுதான் குறிப்பிடத்தக்கது தங்கமே. உன் விரக்தியை முதலில் தூக்கியேறி, அதுதான் உன் முதல் எதிரி. எல்லா செயல்களிலும் வெற்றி பெற்று கொண்டே இருக்க எவராலும் முடியாது. உன்னை ஆக்கிரமித்து கொண்டுள்ள சோர்வு, கவலை, விரக்தி இவற்றையெல்லாம் எடுத்து கலைந்துவிட்டுத்தான் பாருங்க. அப்போதுதான் நீ செய்யும் காரியங்களை முழு கவனமுடன் செய்ய முடியும். நேரம் பொன் போன்றது, காலம் புனிதமானது. அதை தேவையற்ற எண்ணங்களுக்காக யோசித்து வீணாக்கி விடாதே தங்கமே. எல்லோருக்கும் வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். அதையெல்லாம் நீ பொருட்படுத்தவே கூடாது. சில விஷயங்களை அப்படியே விட்டுவிடுவது நல்லது. உன் பிரச்சனைகளுக்கான தீர்வுகளும் சிக்கல்களுக்கான வழிமுறைகள் உன்னை சுற்றி தான் புதைந்துள்ளது என்பதை நீ நல்லா தெரிஞ்சுக்கோ. ஆனால் நீயும் அதை புரிஞ்சுக்கலாம பிரச்சனைக்குரிய தேர்வை தேடி அலைந்து திரிந்து ஓடிக்கொண்டிருக்கிறாய். முதலில் உன் துயரங்களை நினைத்து கவலைப்படாமல் இருறேன். அப்போதுதான் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை உன்னால் உணர முடியும். இப்போது நீ சந்தித்து கொண்டிருக்கும் சூழ்நிலைகள் காலத்தின் கட்டாயம் தங்கமே, காலத்தின் கட்டாயம். நீ இந்த நிலையை அனுபவித்துதான் ஆக வேண்டும். அதிலிருந்து உன்னை காக்கத்தான் நான் போராடி கொண்டிருக்கிறேன். உன்னப்பா நான் போராடி கொண்டிருக்கிறேன். நீ சந்திக்கும் தோல்விகளை வைத்து நீ வாழ்வில் தோற்றுவிட்டதாக நீயே தீர்வு செய்யாதே. உலகத்தில் எதுவும் நிலையானதில்லை என்பதை நல்லா தெரிஞ்சுக்கும். இருக்கும் வரை இருப்பதை வைத்து மகிழ்ச்சியாக இருக்க கொற்றுக்கொள் தங்கமே. நீ அனைத்திலும் வெற்றி பெறும் நாள் வெகு தூரத்தில் இல்லை, வரும் புதன்கிழமை. கவலைப்படாதே, இந்த நிலை கண்டிப்பாக அன்று மாறும். இந்த இக்கட்டான சூழ்நிலை என்னோடு கடந்து வரப்போகிறாய். மலை போல் இன்றிருக்கும் பிரச்சனைகள் எல்லாம் பனி போல் கரைந்து உருகத்தான் போகிறது. நன்றி சாயப்பா என்று கூற ஓடோடி வருவாய். தைரியமாக இரு. அதே சமயத்தில் செல்வமே கவனமாகவும் இரு. இந்த சூழ்நிலையிலிருந்து விரைவில் கடந்து வந்து விடுவாய் தங்கமே. அது புதன்கிழமையாகத்தான் இருக்கும். இனி உனக்கு நன்மையான விஷயங்கள் தான் நடக்கப் போகிறது. பொறுத்திருந்து பார், பெரும் மகிழ்ச்சி ஒன்று உனக்கு காத்திருக்குது. வரும் புதன்கிழமை உன் கையில் ஒன்று கிடைக்கும் தங்கமே, மிகுந்த மகிழ்ச்சி அடைவாய். ஆம் செல்லமே, நிச்சயம் நடக்கும். நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். அது நன்மையாகவே இருக்கும். ஓம் சாய்ராம்.